யூடியூப் நேயர்களுக்கு உங்கள் அன்பு நண்பன் விஜயகுமார் மறுபடியும் நமது புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் மக்கள் திலகம் பாரத ரத்ன டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நமது வாரியார் கிருபானந்த வாரியார் ஐயா அவர்களுக்கும் இருந்த உறவை பற்றி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு தடவை தலைவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரே மேடையில் புரட்சி தலைவரும் வாரியாரும் ஒரு விழாவில் பங்கேற்றிருக்காங்க. விழா முடிஞ்சிருச்சு. விழா முடிஞ்சு புரட்சி தலைவர் இறங்கி வந்துட்டார், வாரியார் இறங்கி வர்றாரு. புரட்சி தலைவருக்காக சிஎம் கார் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அவர் சிஎம் கார்கிட்ட வந்துட்டார். கார்கிட்ட வந்து கேஷுவலாக திரும்பி பார்த்துருக்காரு. அப்போ பார்த்தா வாரியார் ஐயா அவர்கள் வந்து அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் வராண்டா தாண்டி வந்து ஸ்டெப்ஸு கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தலைவர் பார்த்துட்டு எதுக்காக வாரியார் நின்றுருக்காருன்னு கேட்டிருக்காரு. இல்லை அவருக்கு எது கார் ஏதோ வரணுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு கூட இருக்க, கார் வந்துட்டு இருக்கு, அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்ணியிருக்காரு, எவ்வளோ நேரம் வந்து மாதிரி வெயிட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் பிஏகிட்ட வாரியாரை மீட் பண்ண சொல்லி கொஞ்சம் வாரியாரை வந்து நம்ம காரில் ஏற சொல்லுங்கள் அப்படின்ட்டாரோ சிஎம் காரில். உடனே பிஏ போயிட்டு வாரியார்கிட்ட இந்த மாதிரி ஐயா வந்து உங்கள் காரில் கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம். அப்படின்னு அவரும் வந்து சிஎம் காரில் ஏறியிருக்காரு. சிஎம் காரில் ஏறி ஒரு வீடு எங்கே கேட்கும்போது அது ஐயா வீடு வந்து அப்போ சிந்தாதிரிப்பேட்டில் இருந்திருக்கு. சிந்தாதிரிப்பேட்டில் ட்ராப் பண்ணணும்னு சொல்லிவிட்டு இவர் கார்லேயே ஏற்றி கொண்டு போயிட்டு அவர் சிந்தாதிரிப்பேட்டை வீட்டில் ட்ராப் பண்ணியிருக்காரு. போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணி அங்கேருந்து அவங்கெல்லாம் பாதுகாப்புக்கு வந்து அங்கே நின்று இருந்திருக்காங்க. வாரியாரை வீட்டில் இறக்கி விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட விடைபெற்றுட்டு தலைவர் வந்து வந்திருக்காரு. இது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, இது வேறு யாராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த வாரியாருக்கு ஒரு கார் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு கார் ஃப்ரெண்ட்ஸோட கார் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி நீங்கள் கொண்டு விட்டு வந்திருப்பான்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னோடய சிஎம் காரில் அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட காரில் உட்கார வச்சு கொண்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் அவர் வீட்டுக்கு போயிருக்கார். இதுதான் புரட்சி தலைவருடைய ஒரு பொன்மணம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இது இதிலிருந்தே தெரியுது இல்லையா, தலைவர் எந்த அளவுக்கு வந்து மனிதநேயம் உள்ளவர், கிருபானந்த வாரியார் அவர்களை வந்து எந்தளவுக்கு ஒரு நேசிருக்காரு அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.